ஆனா இதுல தன்னிச்சையற்ற வினைகள் நம்ம மின்சாரத்தை செலுத்தி அந்த வினையை நடக்க வைக்கிறோம் சோ நாம தான் அந்த வினையை தூண்டுறோம் தன்னிச்சையற்ற வினைகள் இங்கேயும் பார்த்தோம்னா நேர் மின்வாயில் ஆக்சிஜன் ஏற்றம் படிக்க போறோம் எதிர் மின்வாயில் ஒடுக்கம் சொல்வோம் நார்மலா இங்க என்ன பயன்படுத்தோம்னா நேர் மின்வாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அத பிளஸ் வித்தியாசம் பாருங்க எதிர் மின்வாய் இது மைனஸ் என்ன இது அப்படியே மாத்தி இருக்கிறதுனால இந்த குறியீடை நம்ம மாத்தி கொடுக்கணும் இதை கொஞ்ச நாளா புரிஞ்சுக்கணும் பிசிக்ஸ்லயே இது வரும் கெமிஸ்ட்ரியிலயும் வரும் சிறிய குழப்பம் வரும் எந்த இது தேவையில்லை கால்வானிக் கலத்துல நேர் மின்வாய்க்கு இந்த சைடு எதிர் மின்வாய்க்கு இது ஆனா இது சாதாரண இடத்துல நேர் எதிர்க்கு அதே பிளஸ் மைனஸ் இதுல பார்த்தோம்னா இது மின்சாரத்தை நமக்கு கொடுக்குது ஆனா இங்க நம்ம மின்சாரத்தை கொடுக்கிறோம் நாம கொடுக்கிறோம் அப்படியே ஆப்போசிட் அதனால இதுல மின்னார் தொகுப்பு கலன் என்பது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சோடியம் குளோரைடு மின்னார் தொகுத்தல் சொன்னாங்களா அதை நம்ம கருதலாம் உதாரணத்துக்கு சோடியம் குளோரைடு தண்ணீர் கரைச்சாலும் சரி நல்ல சூடு பண்ணி உருகின நிலைக்கு வந்தாலும் சரி அது Na பிளஸ் Cl மைனஸ் தான் மாறும் நம்ம இதுக்கு உருகிய நிலை சொல்றோம் சோ உருகிய நிலைனா லிக்விட் சூடா இருக்கும் பொழுது நல்ல சூடு பண்ணும்போது இந்த ரெண்டு நடுவுல இருக்க கவர்ச்சி விசை வேறப்பட்டு ரெண்டு அயனிகளா மாறிடுது Na பிளஸ் அப்புறம் Cl மைனஸ் இதெல்லாம் அந்த உருகிய நிலையில முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் இப்ப என்ன பண்ணுவோம்னா இது இருக்கிற கலன்ல இது இருக்கிற கலன்ல நேர் மின்வாய் எதிர் மின்வாய் நம்ம என்ன பண்றோம்னா நேர் மின்வாய் எடுத்து பேரு இத கொண்டு போய் நம்ம ஒரு மின் கலத்தோட ஒரு கால்வானிக் கலத்தோட இதை இணைப்போம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்றோம்னா இந்த NaCl உருகிய நிலையில இருக்க ஒரு கலன் இப்படி வச்சுக்கலாமே இதுல ரெண்டு மின்வாய்கள் இருக்கும் நம்ம என்ன பண்றோம்னா இத கொண்டு போய் ஒரு மின் மூலம் பாத்தீங்களா மின் மூலம்னா ஒரு பேட்டரி வெளியில இருக்கிறது அதுல இருக்க நேர் மின்முனையோடு இதை கனெக்ட் பண்ணதுனால இது பேர் நேர் மின்வாய் அதே மாதிரி இதுல இருக்கிற ஒரு உலோக தகடு இல்லைங்களா இந்த தகடை கொண்டு போய் ஒரு மின் மூலத்தினுடைய மின் மூலம் வெளியில இருக்கு அங்க கொண்டு போய் எதிர் மின்வாயில கனெக்ட் பண்ணதுனால இது பேர் எதிர் மின்வாய் ஆனா இங்க ஆக்சிஜன் என்ன கொடுக்க அதான் நடக்கிற ஒரு சந்தேகம் இல்லை உதாரணம் சோடியம் குறையை இதுல போட வச்சுக்கீங்களா இப்ப Na பிளஸ் இருக்குது Cl மைனஸ் இருக்குது இதுக்குள்ள அப்ப இந்த மைனஸ் எல்லாம் எதை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டோம்னா நேர் மின்வாய்க்கு செல்லும் எதிர் அணியெல்லாம் நேர் மின்வாய்க்கு நேர் அணியெல்லாம் எதிர் மின்வாய்க்கு செல்லும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நேர் மின்வாய் எதிர் மின்வாய் போலாம் நேர் மின்வாய்ன்றது இது இங்க என்ன போகும் Cl மைனஸ் சோ Cl மைனஸ் என்ன பண்ணுனா அங்க போயிட்டு ஒரு எலக்ட்ரானை வெளியிட்டு Cl அப்படின்னு மாறும் சிஎல் எப்பவுமே ரெண்டு இருக்குனால இதை சமன்படுத்தி இப்படி போடுக்கலாம் இதுதான் எதிர் மின்வாய் நேர் மின்வாயில் நடக்கிறது ஆனா இது பார்த்தோம்னா இ நாட் மதிப்பு மைனஸ் கொடுப்பாங்க மைனஸ் இருக்குது இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1.36 வோல்ட் ஆச்சுங்களா இப்ப இங்க போய் இது எலக்ட்ரானை கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரானல் இங்க வரும் சோ இது இந்த மின் மூலத்தின் வழியா இங்க வரும் அந்த எலக்ட்ரானல் இங்க வரதுனால இது எதிர் மின்வாய் எதிர் மின்வாயில் என்ன நடக்கும் Na பிளஸ் அங்க போயிடும் Na பிளஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு சோடியமா மாறி இங்க படிக்கும் இதனுடைய எது பார்த்தோம்னா இ நாட் தன்னிச்சை அல்ல நமக்கு தான் நடக்கும் இது பார்த்தோம்னா 2.71 வோல்ட் அப்ப இந்த ரெண்டு வினையை நம்ம ஒன்னா சேர்க்கணும்னா என்ன வருது பார்த்தோம்னா இதுல ரெண்டு வினையை ஒன்னா சேர்க்கும் பொழுது NaCl இருக்கு அது பிரிஞ்சு என்னவா மாறும்னா Na பிளஸ் Cl மைனஸ் இந்த ரெண்டு எழுதுங்க எழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா Na பிளஸ் இப்படி இருக்கும் Na பிளஸ் Cl மைனஸ் ரெண்டும் சேர்ந்து Na தனியா Cl தனியா நம்ம சமன்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு இத ரெண்டு அப்படின்னு போட்டு இது Na ரெண்டு Cl சொல்லலாம் இப்ப இதனுடைய E நாட் மதிப்பு என்ன இதனுடைய மொத்தம் மொத்தம் எவ்வளவு வருது மைனஸ் 4.03 வோல்ட் அப்படின்னு வருது 07 வோல்ட் அப்படின்னு வருது சோ இது தன்னிச்சையற்றது போய் அப்ப எப்படி சார் தன்னிச்சையற்றது நாம என்ன பண்ணோம்னு கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா 4.0 வோல்ட்டுக்கு மேல மின்சாரத்தை செலுத்தணும்னா இந்த வரை நடக்கும் கம்மியா செலுத்தணும்னா நடக்காது பேசாம இருக்கும்
இதா தன்னிச்சையற்றது அப்படினு சொல்றதே இத நான் சொல்லப் போறேன் இது நேர் மின்வாய் நேர் மின் மூலத்தோட இணைக்கிறது எதிர் மின்வாய் மின் மூலத்துக்கு எதிர் மின்வாயோட இணைக்கிறோம் மாத்திறது பட் இங்க பாருங்க நேர் மின்வாயில ஆக்சிஜன் ஏற்றம் எதிர் மின்வாயில எலக்ட்ரான் ஏற்றுக்கொள்ளப்படுறதால ஒழுக்கம் அதேதான் சொன்ன மாதிரி தன்னிச்சையற்றது நம்ம 4.07 வோல்ட் மேல போட்டா நடக்கும் அத நான் இங்க கொடுத்துட்டாங்க இது சும்மா தெரிஞ்சிக்கிறது தான் சோ இது வந்து ஒரு மின் பாகு கலன் அப்படினு வெச்சுக்கங்க இதுல சோடியம் குளோரைட் மூலிய நிலையில இத நிரப்பி வெச்சிருக்கோம் சோடியம் குளோரைட் நேர் மின்வாய் இதுல எது அப்படிங்கறதா இந்த கீழ இருந்து மேல இங்க வந்துங்களா கிராஃபைட் தான் நேர் மின்வாய் கிராஃபைட் இத வந்து நம்ம மின் மூலத்தோட இணைக்கிறோம் நம்ம நேர் மின்வாயை மின் மூலத்தோட இணைக்கிறோம் எது மின்வாய் எது அப்படினு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு மூளை வடிவ நம்ம வந்து இத ஒரு உருளை வடிவத்தில் இருக்க இரும்பு அல்லது எக்கினால் செய்யப்பட்ட கலன் இது இதுல பார்த்தோம்னா ஒரு மின்வாய் ஒரு தண்டு வெளியில நின்றுருக்கு இதுதான் எதிர் மின்வாய் ரெண்டு பக்கம் இருக்கு ஆச்சுங்களா இதுல நம்ம மின்சாரத்தை கொண்டு போய் இத மின் மூலத்தோட இணைக்கிறோம் இத மின் மூலத்தோட இணைக்கிறோம் இணைக்கும் பொழுது மின்சாரம் பாயும் பொழுது இந்த நேர் மின்வாயை செயல்படுத்தி இந்த எதிர் மின்வாயை செயல்படும் போது என்ன ஆகும் சொன்ன மாதிரி நேர் மின்வாயில Cl- Cl2 மாறுது எலக்ட்ரான் வெளியிடுது அந்த குளோரைட் எல்லாம் வெளியே வாயு நிலையில வெளியில போகும் வெளியே போகும் எலக்ட்ரான் எல்லாம் என்ன ஆகுது மின் மூலத்தின் வழியாக எதிர் மின்வாய்க்கு போகும் அங்க என்ன நடக்குது Na+ எல்லாம் இங்க போகும்போது அங்க Na+ கேளீங்களா Na+ போன உடனே எலக்ட்ரானை ஏற்றுக்கொண்டு சோடியம் உருகிய நிலையில அந்த உருகிய நிலையில அந்த சோடியம் பாருங்க அப்படியே இந்த இடத்துல கலக்கும் இந்த அப்படியே இந்த கலங்கல இந்த இடத்துல சோ அத என்ன பண்ணுவாங்க அப்போ வெளியேட்டிட்டே இருப்போம் இது தொடர்ந்து நடக்கிறதுக்காக சோடியம் குளோரைட் உள்ள பம்ப் பண்ணிட்டே இருப்போம் இது மாதிரி வரிசைய நிறைய கலங்கள் இருக்கும் இதுதான் சோடியம் குளோரைட் தயாரிக்க சோடியம் குளோரைட் மின்னாற்படுத்தல் முறை நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல நம்ம வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் மின்னாற்றலை செலுத்துறோம் மின் மூலத்தின் வழியா வேதிவினை நடக்கும் தன்னிச்சையற்றது தானே நடக்க நம்ம தான் செலுத்த வைக்கணும் நம்ம தான் நடக்க வைக்கணும் இந்த நேர் மின்முனை பிளஸ் எதிர் மின்முனை மைனஸ் நம்ம தான் மின்சாரத்தை கொடுக்கிறோம் இதான் வித்தியாசம் சோ இதுல நேர் மின்வாய் எதிர் மின்வாயில ஆக்சிஜனேற்ற ஒழுக்கம் தான் ஆனா அந்த குறியீடு மட்டும் இதுல இருக்கு மாத்தியது சோ இதுதான் மின்னார் பகுப்பு கலன் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது அப்படி